தமிழன் தமிழன் ஆண்மையின் தமிழன். ஆம், அவர்தான் முருக்கான வெள்ளிய மீசை பரந்த வெற்றி பந்தய முதலை போன்ற ஒரு பொறுப்பான நடை பணிவான நடவடிக்கை வீர உள்ளம் இவற்றையெல்லாம் ஒழுங்கே அமையப்பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. காஞ்சியில் புறந்து திறமையால் சிறந்து பல போராட்டங்களில் இருந்து பல போராட்டங்களை கடந்து நீதி கட்சிக்குள் நுழைந்து பெரியாரிடம் இருந்து அனைத்தையும் அறிந்து பெரியாரிடம் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் மூலம் மக்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றவர் அறிஞர் அண்ணா. பேச்சு தமிழ் பேச்சு மாடக்கன ஒரு மாபெரும் காய்ச்சலை ஒரு மாபெரும் மாற்றத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர்களில் அண்ணா மிக மிக முக்கியமானவர். அதனால் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கலைப்பு கூட அண்ணாவின் மேடை தமிழ் என்று இருக்கிறது. ஒரு முறை ஒரு மேடையை பேசுகையில் அண்ணா சொல்கிறார், அதாவது பாமர மக்களுக்கு புரிய வகையை பேசுகையில் அண்ணா சொல்கிறார், குடும்ப கட்டுப்பாடு பற்றி அந்த மேடையில் பேசுகிறார். பெருமாளுக்கும் இரண்டு பிள்ளை, சிவனுக்கும் இரண்டு பிள்ளை என்று சொல்கிறார். தீவிர நாத்திகவாதியாக இருக்கும் அவர் மக்களுக்கு புரிய வேண்டுமே என்பதற்காக தன் கொள்கைகளை கூட தூர தூக்கி எறிந்து அந்த கடவுளையும் துணைக்கு அழைத்து பேச தயங்க மாட்டார் இந்த பேரறிஞர். ஏன் ஒரு முறை அண்ணாவே சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், நான் அழகு தமிழில் பேசி மக்களை ஏமாற்றுகிறேன் என்று சொல்கிறீர்களே, உண்மைதான். என்னவென்றால் அண்ணவர்கள் அண்ணாவை அன்று அதிகம் வசைப்பாடிய பல்லவிகளில் இருக்கும் ஒன்று. நான் என்ன ஏமாற்றி விட்டேன்? நீங்கள் சொன்ன கருத்துக்களை மாற்றி சொன்னேனா, அல்லது பொய்களையும் புரட்டுகளையும் மறுத்து சொன்னேனா? நீங்கள் சொன்ன அதே கருத்தை தான் நானும் அழகான தமிழில் சொன்னேன், அது எப்படி ஏமாற்றாகும் என்று கேட்கிறார். அத்தோடு ஒரு எடுத்துக்காட்டும் விளக்கமும் தருகிறார். என்னவென்றால், நான் மதுரைக்கு சென்றேன் ராஜாவை பார்க்க. ராஜா இல்லை, அவர் தம்பி இருந்தார். என்ன என்றால் சொல்லிவிட்டு வந்தேன், ஒரு செய்தியை இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு அண்ணா தனது மாடியில் சொல்கிறார். எப்படி என்றால், நான் மதுரைக்கு போனேன் ராஜாவை பார்க்க என்பதை, நான் மதுரைக்கு போனேன் மன்னவரை பார்க்க, மன்னவர்களை சின்னவருந்தார் என்னென்ன கேட்டார் எடுத்துரைத்துவிட்டேன் என்று சொல்கிறார். அதே கருத்து தான், அதே ராஜாவை தான் மன்னவர் என்று சொல்லக்கூடாதா? அதே நம்பியை தான் சின்னவர் என்று சொல்லக்கூடாதா? மன்னவரும் சின்னவரும் என்று சொல்லுகையில் உங்கள் காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறதா இல்லையா? நான் இனிமையாக பேசுகிறேன், இந்த வீர மக்களை ஏமாற்றுகிற வழியில் பேசுகிறான் அல்ல என்று விமர்சனங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவதற்கு என்னும் வள்ளுவ வாக்கிற்கு இணங்க வாழ்ந்தவர் வேறு என்ன செய்வார்? அண்ணா தன்வராக என்று இந்த புத்தகம் எழுதி கொண்டதில்லை. அவர் ஆங்காங்கே பேசிய நிகழ்வுகளை தொகுத்து தன் வரலாறு என அண்ணாவின் மகன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், அண்ணா அப்போது பள்ளி படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அவரது வகுப்பில் ஒரு நண்பர் போய் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதை அண்ணா கண்டிக்கிறார். டே வேணாண்டா, வாதியார் வருவாரு, அமைதியாக தூக்கி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நண்பர் சொல்றாரு, ஏய் சும்மா இதை பார்த்து கீழே குஞ்சுதானே கோபப்படுகிறேன், அவனுக்கு தெரியாது அப்படின்னு நண்பர் சொல்றாரு. அண்ணா சொல்றாரு, ஏ அறிவாளி, நீ கீழே குஞ்சு போக பிடிச்சாலும் நீ விடுற போக மேலதானே போகும், மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்றாரு. உனக்கு சலசலன் இருக்குது. இதை பார்த்த ஆசிரியர் அண்ணா அப்படின்னு அந்த குரலுக்கே மனசு எந்திரிச்சுட்டாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறார். அதாவது அந்த காலகட்டம் எப்படின்னா, வெள்ளையர்கள் வெளியேறி அந்த அந்நிய துணிகள் எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது. அண்ணா அங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டதும் அண்ணா எதிர் சென்று கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்நிய பொருள்களை எதிர்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னதை புரிந்தவர்கள் எல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க. எதுக்காக சொன்னேன், குறும்பான நகை, அந்த மேடை தமிழ், அந்த பேச்சு தமிழ், அடுக்குமொழி, இது எல்லாமே அவருக்கு அந்த சிறு வயதிலேயே வந்து விட்டது என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் இது. மேலும் உங்களை போன்ற பல பேச்சாளர்களுக்கும் என்னை போன்ற பேச தெரியாதவர்களுக்கும் அண்ணா ஒரு அறிவுரை சொல்கிறார். என்னவென்றால், ஒரு திருமண மேடை அங்கு பேச வேண்டும். அண்ணாவும் அவரது நண்பரும் அங்கு செல்கிறார்கள். அண்ணா அமர்ந்திருக்கிறார். அவரது நண்பர் பெயர் வந்து சிறிய ராசகோபாலன். அவர் மேடையில் இருந்து பேசுகிறார். பேசும்பொழுது அவருக்கு ஒரு ஆசை, ராமாயணத்தில் வரும் ஒரு நிகழ்வை எப்படியாவது மேற்கோளாக காட்டி பேசிவிட வேண்டும் என்பது அவரது ஆசை. நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று ராமாயணத்தின்
உள்ளே இருந்தார். எப்படி இருந்தா தெரியுமா? அண்ணாவை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டுள்ள போதே அந்த ராமாயணத்தில் எவனோ மானத்த உருமானே அவன் யார் என்று அண்ணாவை பார்த்து கேட்கிறார். அங்கு அமர்ந்தவர்கள் எல்லாரோ அவர் யாரை பத்தி பேசுகிறார் என்று தெரியாமல் சிரிக்கிறார்கள். உடனே அண்ணா சொல்கிறார், மாரிசையா மாரிசே அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பேச்சாளர் முடிச்சு, ஆமா ஆமா மாரிசே மாரிசே அப்படின்னு அந்த பேச்சை தொடங்கி முடிச்சுட்டாரு. முடித்து விட்டு மேடையிலிருந்து இறங்கும் அந்த சீவி அழைத்து அண்ணா சொல்கிறார், ஏயா உனக்கு தெரியலனா எவன்யாவது கேட்டுட்டு வந்து பேசிருக்கணும், இல்லையா உனக்கு தெரியலனா அதை முழுசா படிச்சுட்டு வந்து பேசிருக்கணும், அதாவது உன்னை விமர்சனம் செய்யணும்னு ஆசைப்பட்டினா அதை முழுசா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசு. இப்படி நீ தப்பு தப்பா, அதுவும் ராமாயணத்துல இருந்தே நான் வேற முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன், நான் இன்னும் போதே நீ பேசுறியே, உன்னை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க, அதை கூட என்னைய பத்தி மக்கள் என்னையா நினைப்பாங்க அப்படின்னு அந்த பேச்சாளருக்கு அண்ணா அறிவுரை சொல்கிறார். இது அந்த பேச்சாளருக்கான மட்டும் அறிவுரை கிடையாது, நம்மை போன்ற பலருக்கும் பேச்சாளரான பலருக்கும் இந்த அறிவுரை நிச்சயம் பொருந்தும். பல பேச்சாளர் உருவாக்கிய பேச்சாளர் என்ற பொறுமை அண்ணாவையே சாரும், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த என் பேச்சுக்கு செவிகளித்த அவை நிறைந்தோர் அனைவருக்கும் என் தமிழ் கலந்த நன்றி கூறி மீண்டும் ஒரு மேடையில் சந்திப்போம். நன்றி.